வணக்கம் சார், நான் ராஜ வேணுகோபால், புதுச்சேரி பிரதேசம் மண்ணாடிப்பட்டு கும்மின் புராணசிங்குப்பாளையம் கிராமத்தை சேர்ந்த இயற்கை விவசாயி. என்னுடைய 3.5 ஏக்கர் நிலம் தான் இருக்குது. இந்த 3.5 ஏக்கர் நிலத்தில் என்னுடைய குடும்பம் தொன்று தொட்டு பாரம்பரிய விவசாயம் செய்த குடும்பம். அதன் பிறகு 1960க்கு பிறகு எங்கள் மன மாற்றத்தின் காரணமாக பல பேர் வேளாண் துறை, பல பேர் ஊரில் இருக்கிறவங்களாம் சொன்னதுனால எங்கள் அப்பா ரசாயன விவசாயத்துக்கு வந்து அதிகமாக விளைச்சல் குறைஞ்சதன் காரணமாக கொஞ்சம் கடனும் ஆச்சு. அதனால் என்னுடைய வாழ்நாளில் நான் விவசாயத்தை கையில் எடுக்கும்போது அது இயற்கை விவசாயம் செய்யணுன்ற ஒரு உத்வேகத்தோட. காரணம் என்னென்னா, எங்கள் பாட்டனார் எரு அடிப்பார், ஒழு ஓட்டுவார், விரைப்பார், அறுப்பார், இப்படி தான் இருந்தது. ஆனால் எங்கள் அப்பா நடுமத்தில் கொஞ்சம் தவறுகள் நடந்ததுனால, ரசாயன விவசாயத்துக்கு போனதுனால அதை சரி பண்ணும்போது, ஏன் நம்ம தாத்தா மாரி நம்ம செய்யக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் இந்த இயற்கை விவசாயத்துக்கு வந்தோம். 1995 முதல் இந்த இயற்கை விவசாயத்துக்கு வந்தோம். 3 ஏக்கர்னு சொன்னல, இதில் 1.5 ஏக்கர் 1/2 ஏக்கர் அளவுக்கு நாட்டு இன பசுக்கள் 3 வச்சுருக்கிறோம். இவைகளுக்கு தீவனத்துக்காக அதை பயன்படுத்திக்கிறோம். மீதி இருக்கக்கூடிய நிலங்களை 4/5 பிரித்து பல பயிர்களை, உளுந்து பச்சை பயிர், எள்ளு மணிலா, நெல் மற்றும் பூ, வாழை, காய்கறி இப்படி கொண்டு வந்தோம். இப்படி கிட்டத்தட்ட 1995 இயற்கை விவசாயம் மண்ணை மேம்படுத்தினாலும் நாங்கள் கொண்டு வந்தது கிட்டத்தட்ட 1998-99 மேலே தான் இதில் நிலத்தில் இயற்கை விவசாயத்தில் உருப்படியாக மண் வளமான பிறகு தான், கொஞ்சம் செலவு குறைவந்த பிறகு தான் வருவாய் அதிகரித்தது தெரிஞ்சுது. அதன் பிறகு கிட்டத்தட்ட செய்யும்போது நாங்கள் பல பயிர்களை கொண்டு வந்தோம். இப்போ கடந்த காலங்களில் நெல் நடும்போது பாரம்பரிய ரகங்கள் சாகுபடி பண்ணோம். மணிலா போடும்போது விருத்தாசலம், திண்டிவனம் ரகங்களை பயன்படுத்தணும். இப்போக்கி வந்து காந்தி கடலை நாங்கள் ஆரம்பித்தது. காந்தி கடலை அது மூதாதையர் பயன்படுத்தி கொடி கொட்டான்னு வாங்க, ஆடிட்டு கொட்டான்னு வாங்க, கொடி கொட்டை அது வந்து மண்ணை தெளிப்பு இருக்கிறது. அதனுடைய வயசு 120 நாள். இன்றைக்கு ஆந்திராவிலேருந்து வரக்கூடிய கதிரி 18-12, அதுவும் 120 நாள். ஆக இவைகள் அனைத்துமே எண்ணெய் சத்து பிழித்திறன் அதிகமுள்ளவை. அவ்வாறு வரும்போது நாங்கள் இதிலேயே ஒரு பகுதியை சிறுதானியங்களும் விரைச்சோம். சிறுதானியங்கள்னும் போது வரவு, சாமை, தேனை, குதிரைவாளி, இது களிமண் பூமியில் பெரும்பாலும் மானாவாரி பூமியில் வரும். ஆனால் எங்களது நல்ல வசதியான வளப்பாடு இடம்ன்றதுனால கம்பு, சோளம், கேழ்வரகு, இது மாதிரி மக்காச்சோளம் இவைகளை பயன்படுத்தி வந்தோம். இவைகளை எல்லாத்தையும் பயன்படுத்தினாலும் என்னுடைய விளைபொருட்கள் அனைத்தும் நான் வெளியில் தலையில் சுமந்து விற்றதாக இல்லை. காரணம், விவசாயம் செய்யும்போது எங்களுடைய நுகர்வோர் கேள்விப்பட்டு வந்து வாங்கி போய் சாப்பிட்டு அனுபவித்து எங்கிட்ட தொடர்ந்து வாங்கியிருக்கிறாங்க. ஏதாவது 1995 செய்தாலும் 2002 மரியாதைக்குரிய இயற்கை வேளாண் முஞ்ஞானி முனைவர் கோன் அம்மாழ்வார் அவர்கள் யாரோ சொல்ல கேட்டு என்னை தேடி வீட்டுக்கு தானே வந்தார். அவ்வாறு வரும்போது நான் ஆள் வீட்டில் இல்லை, நிலத்தில் இருந்தேன். வீட்டில் இருக்கிறவங்கிட்ட கேட்டுக்கிற அப்படியே வந்தார். யாரோ வர்றாங்கன்ட்டு நான் இருந்துட்டேன். அப்புறம் ஒரு ஆளை விட்டாச்சாங்கன்ட்டு போகும்போது வீட்டை போனால் காணாம், திரும்ப வரும்போது அவர் வேறு யாரும் நான் நினச்சிக்கிறேன், என்னை தாண்டி தான் அவர் போகிறார். இருந்தாலும் வந்துட்டு திரும்ப நிலத்துக்கு தான் போய்க்கிறாங்க சொல்லி அனுப்பிச்சிக்கிறேன். ஒருபாடு திரும்ப வரும்போது அவரும் அவருடைய செயலாளர் சுமதி செக்ரட்டரி இவங்க ரெண்டு பேரும் வந்து நிலத்தை வந்து இவங்க நிலத்துக்கு வர இடத்துல ஒரு கோயில் இருந்து அங்கே உட்காந்து பேசியிருந்தாங்க. அந்த நேரத்தில் வந்து, ஐயா நீங்கள் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்கும்போது, நான் நம்மாழ்வார்னு சொல்லுவாங்க என்ன அந்த செக்ரட்டரி சொன்னாங்க. உடனே, ஐயா என் பேர் வேணுகோபால்னு சொன்னேன், நான் இயற்கை விவசாயம் செய்கிறேங்க அன்னு சொன்ன பிறகு, ஏன்னா நம்மாழ்வார்னு சொன்ன ஒருபாடு நம்ம செய்யணும்னு சொல்லும்போது, இதை கேள்விப்பட்டு தான் நான் உன் ஃபீல்டை உன் நிலத்தை வந்து பார்க்கணும், உங்களை பார்க்கணுன்னு வந்திருக்கிறேன்னு சொன்னார். இது நடந்தது 2002. அது முதல் அவர் இறக்கின்ற 2018 வரை
செப்டம்பர் வரைக்கும் ஆண்டுதோறும் ரெண்டு முறை மூணு முறை வருவார். பல விவசாயிகளை உடன் அழைச்சின்னு வந்து என்னுடைய வயலை காமிச்சு எந்தெந்த விளைபொருளை எப்படி எப்படி உற்பத்தி பண்ணுறேன், எந்தெந்த இடுபொருளை பயன்படுத்துகிறேன், எப்படி எப்படி தயாரிக்கிறேன்னு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங்கே கொடுத்து இங்கேருந்து அனுப்புவார். இதன் மூலம் பலருக்கு நான் அறியப்பட்டேன். இப்போ இயற்கை விவசாயம் நான் செஞ்சு வந்தாலும் என்னுடைய விளைபொருட்கள் நானே மதிப்பு கூட்டி இங்கே நான் வித்துறது. இயற்கை விவசாயம், உயிராற்றல் விவசாயம், செலவில்லா விவசாயம், ஜீரோ பட்ஜெட்னு சொன்னோம். அப்படின்னு வரும்போது மண்ணை நன்கு வளப்படுத்திய பின் கட்டாயம் ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ இயற்கை விவசாயம் செய்யணும். அப்படி பயன்படுத்தும் போது இடுபொருட்கள் பஞ்சாய வேஜியம் அமிர்தகசல் வேஸ்டி கம்பசரி இவைகளை பயன்படுத்த வேண்டும். அதன் பிறகு உயிராற்றல் வேளாண்மை, உயிராற்றல் வேளாண்மை கொம்பு சாண உரம், கொம்பு சிலிக்கா, மூலிகை சாண உரம், பீடி கம்போஸ்ட் இவைகளை பயன்படுத்த வேண்டும். அந்த பீடி கம்போஸ்டில் பீடி 502 முதல் 507 வரை உள்ள இடுபொருட்களை பயன்படுத்தி அதை மக்கச் செய்து கிட்டத்தட்ட ஒரு 3 டன் பெருமானமுள்ள காய்ந்த மற்றும் பசுந்தழைகளை, 1 டன் காய்ச்ச தழைனா 2 டன் பசுந்தழை, இதுவும் கூட இந்த பீடி 502-507 வரைக்கும் மாறி மாறி போட்டு அது மேலே இதை வச்சு அதை மக்கச் செய்து கிட்டத்தட்ட ஒரு 60 நாள்லேருந்து 90 நாளைக்குள்ளே அது மக்கிடும். அதை பயன்படுத்தினால் 1 ஏக்கருக்கு 10 டன் எருவாடி செய்து சமம். கொம்பு சிலிக்கா, கொம்பு சிலிக்கா என்பது நமக்கு கோடைக்காலமான ஏப்ரல் மார்ச் ஏப்ரலில் கொம்பு சாணம் ஒரு எடுத்த பிறகு அதை 4 நாளில் அந்த கொம்பை சுத்தப்படுத்தி காய வச்சிருந்து சிலிக்கா மாலில் மாவு மாதிரி ஆக்கி அதை சிறு தண்ணி ஊற்றி லேசாக குழப்பி அந்த கொம்பு உள்ள தொடுத்து மறுபடியும் அந்த மார்ச் ஏப்ரலில் போயிச்சு அடுத்த செப்டம்பர் அக்டோபரில் மேல் நோக்கு நாளில் புதைக்கணும். மேல் நோக்கு நாளில் எடுக்கணும், அதாவது கீழ் நோக்கு நாள் மேல் நோக்கு நாள். இந்த உயிராற்றல் வேளாண்மை முக்கியமானது கேலண்டர் பஞ்சாங்கம், அதாவது சந்திரன் வடகிழக்கு திசையிலிருந்து தென்கிழக்கு திசைக்கு மாறும்போது அது கீழ்நோக்கு நாளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தென்கிழக்கு திசையிலிருந்து வடகிழக்கு திசைக்கு சந்திரன் மாறும்போது அது மேல் நோக்கு நாளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கீழ்நோக்கு நாளில் இடுபொருட்களை பயன்படுத்த வேண்டும், மேல் நோக்கு நாளில் தெளிப்புகளை பயன்படுத்த வேண்டும். அந்த கீழ்நோக்கு நாளில் கொம்பு சாண உரம் பயன்படுத்தணும், கொம்பு சிலிக்கா நடவு செய்து விதைப்பு செய்த பிறகு 1 இலை 2 இலை புதிய இலை வந்த பிறகு காலை நேரத்தில் 5 மணிக்கு ஆரம்பித்து 6 மணி வரைக்கும் இடவளமாக நல்ல எண்ணத்துடன் நிலத்திலே போயிட்டு நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளை பொண்டாட்டி நல்லா இருக்கணும், விளைக்கூடிய பயிர் நல்லா இருக்கணும், நற்சிந்தனைகளுடன் சுழற்றி அதை ஸ்ப்ரே பண்ணணும். ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த கண்ணை மேலே தூக்கி வச்சோம்னாக்கா பனி மாதிரி வந்து அந்த புதிய இலைகள் மீது படிய வேண்டும். இது கொம்பு சிலிக்கா. கொம்பு சாண உரம் கீழ்நோக்கு நாளில் மதியம் 3 மணிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு 4 மணி வரைக்கும் 1 மணி நேரம் நல்ல சிந்தனையோட 20 லிட்டர் இதில் அந்த 30 கிராம் 50 கிராம் கொம்பு சாண உரத்தை போட்டு கரைச்சி சுழற்சி நன்கு சுழற்சி அதனுடைய வால்யூமை அதிகமாக்கி நுண்ணுயிர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து 1 மணி நேரம் கழித்த பிறகு அதை ஒரு பெருந்துளிகளாக விழுமாறு 20 லிட்டர் நிலத்தை பூரா தெளிச்சிட்டு மறுநாள் காலையில் 10 மணி 11 மணிக்குள்ளே அந்த நிலத்தை உழவு செய்ய வேண்டும், களை எடுக்க வேண்டும், ஏதாவது டிஸ்டர்பிங் சாயில். அவ்வாறு செய்தோம்னாக்கா நமக்கு கிட்டத்தட்ட 2 மூட்டை 3 மூட்டை காம்ப்ளசிட்டி ஏபி போட்ட மாதிரி ஆகிப்போம், நமக்கு உர தேவை குறைவு. அதனால தான் இதில் உயிரிழப்புல 1/100 7000 1/100 70 சொன்னது. அடுத்தது மூலிகை சாண உரம். மூலிகை சாண உரம் என்பது 3 அடி நீளம், 2 அடி அகலம், 1 அடி ஆழமுள்ள 120 சினங்களில் வச்சு ஒரு தொட்டியை கட்டி பக்கத்தில் எந்த பெரிய மரமும் இருக்கக்கூடாது, நிழல் பகுதியான இடத்துல வச்சு அந்த மூலிகை சாண உரத்தை தயாரிக்கும் போது வெறும் சாணம், அதுங்கூட முட்டைத்தோல் தூள், அதுங்கூட
ராக் பாஸ்பேட்டு. இது ராக் பாஸ்பேட்டு முட்டைத்தோளும் தலா அரை அரை கிலோ, ஒரு 100 கிலோ சாணம். இவைகள் நன்கு ஒரு முறைக்கு 7 முறை பிசைந்து, அந்த சாணம் பிசைந்து நன்கு பிசைந்து மீத்தேன் கேஸை வெளியாக்கி அதில் 5 முறை பிசைஞ்சிட்டு 6வது முறை முட்டைத்தோல், 7வது முறை பாஸ்பேட்டு ராக் பாஸ்பேட்டு இவைகளை போட்டு நன்கு பிசைந்து அந்த குழியில் 3-2-1 சொன்ன அதில் போட்டுட்டு அதில் சுற்றி சமப்படுத்திய பின் 4 மூலையிலையும் கொஞ்சம் தள்ளி செவத்தை விட்டு தள்ளி 4 மூலையில் 4 விரலால் தொலையை போட்டு நடுமுத்தில் ஒரு தொலையை போட்டு வடகிழக்கு திசையில் உள்ள தொலையில் 502 பிடி 502 அப்புறம் 503 504 505 அந்த 505 வந்து 506 4 பக்கமாக ஆகிடும். 502 503 504 505 போச்சுன்னா 506 நடுமத்தில் ஒரு தொலையை போட்டு அதில் போட்டுடணும். போட்டுட்டு 507 கிட்டத்தட்ட அது லிக்விட் ஃபார்மில் இருக்கும் வெளியேறியன், அதை 1/2 லிட்டர் தண்ணியில் போட்டு நம்ம குளிக்கி 1/2 மணி நேரம் குளிக்கி அதை இது பண்ணி எனர்ஜி பண்ணி அதை அந்த துளிக்கு குழிகளில் ஊற்றிட்டு மேலாம் தெளிச்சிட்டு ஈர சாக்கு போட்டு மூடிடணும். 30 நாளுக்கு அதை திருப்பி விட்டு மீண்டும் மறுபடியும் ஒரு 5-20 நாள் சென்று எடுத்தோம்னாக்கா எருவாக இருக்கும். அந்த எரு மூலிகை சாணம் உரம் எரு 1 ஏக்கருக்கு 1 கிலோ எவ்வளவு இடுபொருளுடைய தேவை குறைஞ்சி வருது பாருங்கள். மூலிகை சாணம் உரம் 30 கிராம் 50 கிராம் கொம்பு சிலிக்கா சாரி கொம்பு சிலிக்கா கொம்பு சாணம் உரம் 30 கிராம் 50 கிராம் கொம்பு சிலிக்கா 1 கிராம் அல்லது 2 கிராம் 1 ஏக்கருக்கு. அதேமாரி மூலிகை சாணம் உரம் 1 ஏக்கருக்கு 1 கிலோ அதுவே தெளிப்பாக இருந்தால் 1/2 கிலோ போதும். எவ்வளவு இடுபொருள் குறைவாக மண்ணை வளப்படுத்தினால் நம்ம விவசாயினுடைய வருவாய் இரட்டி பார்க்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. இயற்கை விவசாயத்தை மேம்படுத்த வேண்டும், மக்கள் நஞ்சில்லா உணவு பெற வேண்டும், எல்லோருக்கும் குறைந்த செலவில் அதிக வருவாய் பெறணும்னு பாரத பிரதமர் சொன்னாலும் ஒவ்வொரு விவசாயியும் சோம்பேறி ஆகிவிட்டான், வேலைக்கு ஆள் கிடைக்கல, அதனால் கிடைப்பதை பயன்படுத்துவோன்ற மாதிரி ரசாயனங்களை பயன்படுத்துகிறாங்க. இது வந்து மிகவும் வருத்தத்துக்குரிய செய்தியாக இருக்கிறது. எனக்கு இருக்கக்கூடிய அந்த 3.5 ஏக்கர் நிலத்தில் நாங்கள் 95 எல்லா பயிரும் 6 பாகமாக பிரித்து எல்லாத்தையும் பயிர் செய்து வந்தாலும் இப்போ கொஞ்ச காலமாக நாங்களும் அந்த சிங்கிள் டிஜிட்டுக்கு வந்துட்டோம். சிங்கிள் டிஜிட்டுங்கும் போது பயிர் வகை விதைக்கிறான், கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் பச்சை பயிர், கொஞ்சம் துவரை, கொஞ்சம் அந்த காராமணி, இது மாதிரி பல வகை பயிர் வகைகள், ராகின்னு கொஞ்சம், கம்பு கொஞ்சம், அதே மாதிரி மில்லட்ஸில் அது கொஞ்சம், சோளம் கொஞ்சம், மக்காச்சோளம், இப்படி பல தரப்பட்ட பயிரில். காரணம் என்னென்னாக்கா சாகுபடி செய்யும்போது பல பயிர்களை செய்தால் ஒன்றில் நஷ்டம் அடைஞ்சாலும் ஒன்று லாபத்தை வச்சு நமக்கு சராசரியாக லாபமே கிட்டும் என்பதற்கு இது ஒரு வடையலாம். இப்போது இந்த இப்போ வந்து இது வந்து நான் பயிர் வச்சுருக்கிறேன், நெல் நட்டோம், எண்ணெய் விற்று போட்டோம், பயிர் வாங்க போட்டோம், இதை வந்து பயிர் சுழற்சி முறையில் கொண்டு வரோம். அப்படி வரும்போது இப்போ வாழை போட்டுருக்கிறோம், இந்த வாழை எல்லோரும் வாழை போட்டாக்கா ஒன்று பூவம் போடுவாங்க, இல்லைனாக்கா செவ்வாழை போடுவாங்க, இல்லைனாக்கா மந்தம் போடுவாங்க. ஆனால் நான் இங்கே செஞ்சிருக்கிறது 7 வகை வாழைகள், பழ வாழைகள், காய் வாழை எல்லாத்தையும் மொந்தலில் 3 ரகம் புடி மொந்தம், குரங்கு மொந்தம், சாதா நாட்டு ரக மொந்தம், அது 3. அதே மாதிரி பழ வகைகள் நடத்தும்போது ரசாலி, பூவன், கற்பூரவள்ளி, ஏலக்கி, இது மாதிரி பல ரகங்கள் எல்லாமே 2-2 லைன் தான் இருக்கும். ஆனால் எல்லாமே தொடர்ந்து மகசூல் கொடுக்கிறது. இதன் காரணமாக வருகின்ற நுகர்வோர் எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லாத, இருக்கிறத எது வேணாலும் கொண்டு போய் வச்சோம்னா தேவைக்கேற்ப அவங்க கேட்குறது நாங்கள் கொடுத்துன்னு இருக்கோம். இதனால் விவசாயினுடைய வாழ்வாதாரம் மேலோங்கும், நுகர்வோருடைய ஆசை நிறைவேறும். இப்படி செய்யணும். ஆனால் எந்த விதத்திலையும் விவசாயம் நமக்கு நஷ்டத்தை வரக்கூடாது. எல்லோரும் பாடக்கூடிய 99% விவசாயிகள் சொல்லுவது விவசாயம் நஷ்டம், ஆள் கிடைக்கல, இடுபொருள் கிடைக்கல, இதை தான் சொல்லிக்கிறாங்க. நான் என்ன பண்ண நேரத்துக்கு அந்த காலத்தில் சொல்லுவாங்க, நாடு
நமக்கு என்ன செஞ்சுன்னு கேள்வி கேட்கறத விட்டுட்டு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நாட்டுக்காக நாம் என்ன செஞ்சோன்னு ஒரு அந்த கேள்வியை வைக்கும் போது மட்டுமே நமக்கு அப்போ தான் நம்முடைய குற்றம் தெரியும், தவறுகள் தெரியும். அதை சரி செய்யும் போது நாடு தானே சரியாகி போடுமே கணக்கு. இந்த சந்தைப்படுத்தல் எப்படியா பண்ணுறீங்க? வாழைங்க, இது எப்படி சந்தைப்படுத்துறீங்க? அதாவது வாழை, அதாவது வாழைன்றது இல்லைங்க, என்னுடைய விளைபொருட்கள் அனைத்தும் இங்கேயே நெல்லாக இருந்தால் அரிசி ஆக்கிடுவேன், ராகி கம்பாக இருந்தால் இங்கே அதை மதிப்பு கூட்டி இங்கேயே கொடுத்துருவேன், உளுந்து பச்சை பயிராக இருந்தேன்னா கேட்டாக்கா உடச்சி ரெண்டு ரெண்டாக உடச்சி இங்கே சுத்தப்படுத்தி பாக்கெட் பண்ணி இங்கேயே கொடுத்துருவான். அதேமாரி அமுது இயற்கை எங்கள் அடின்னு வச்சுருக்கிறான். அதுவும் கூடவே இந்த வாழையை எல்லா வாழையும் இருக்கும்போது ஒரு விசேஷத்து வர்றாங்க, ரெண்டு பூமா தார் கேட்பாங்க, ரெண்டு முந்தந்தார் கேட்பாங்க, ஒரு வசதியானவங்க ஒரு விசேஷத்துக்கு எனக்கு ரத்தாளி கொடுன்னுவாங்க, ஒரு சில பேர் வந்து பேயம் கொடுன்னுவாங்க. எல்லாம் என்கிட்ட இருக்கும்போது வரக்கூடிய நுகர்வோர் இன்னொரு இடத்துக்கு தேடின்னு போய் இன்னும் நான் ரெண்டு இடத்துல ரெண்டு பொருளுக்கு ரெண்டு இடம் அலையிறதை விட ஒரு இடத்துக்கு போய் பல பொருள்களை வாங்கலான்ற மாதிரி வருவாங்க. அதே சமயத்தில் அவங்களுக்கு அந்த விசேஷத்துக்கு தேவையான இலையும் நாங்களே கொடுத்துருவோம், தண்டு கொடுத்துருவோம், வாழை பூவும் கொடுத்துருவோம், உட்காந்த இடத்துல நாங்கள் பணத்தையும் வாங்கிடுவோம். ஜீரோ பட்ஜெட் விவசாயம் எடுத்த உடனே சாத்தியங்களா? ஜீரோ பட்ஜெட் எடுத்த உடனே சாத்தியம் கிடையாது. அப்படி சாத்தியமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நாகரத்ன நாயுடாக இருந்தாலும் சுபாஷ் பாலேகராக இருந்தாலும் புரிதல் இல்லாதவர்கள் என்று தான் குற்றம் சாட்டுவேன். காரணம், முதல் படியிலிருந்து மூணாவது படிக்கு போகலாம், அஞ்சாவது படிக்கு போகலாம், எட்டாவது படிக்கு போகலாம். நான் எடுத்த உடனே நான் ஜீரோ பட்ஜெட்டுக்கு போகிறேன்னு ஒன்பதாவது படிக்கு எப்படி போவீங்க? நீங்கள் என்ன மேஜிக்காக வச்சுக்கிறீங்க? படிப்படியாக அந்த மண்ணை வளப்படுத்தி அந்த வளப்படுத்தக்கூடிய மண்ணை இடுபொருள் தேவை நுண்ணுயிர் பெருக்கம், நுண்ணுயிர் நேர்த்தி, நுண் சத்துக்கள் பெருக்கம் இவைகளை கொண்டு அந்த மண்ணை வளப்படுத்தும் போது அது ஓகாரிக்கணும், சத்துக்கள் ஓகாரிக்கணும். இப்போ அதை பார்க்குறீங்க, இந்த வாழையில் சாதாரணமாக புதுசாக நட்ட இதிலே வந்து உங்களுக்கு இப்போ 8 சீப்பு 9 சீப்பு தான் வருது ரசாயனங்கள் பயன்படுத்திய வாழையில். நான் ரசாயனம் படுத்தாதான் பல கட்டங்களை தாண்டி வந்ததுனால இங்கே பார்க்குறதுக்கு இப்போ உங்களுக்கு என்ன தெரியுது, 20-25 சீப்பு உள்ள ஒரு வாழை பார்க்குறீங்க கண்ணடியாக. அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன சார், இதை ஒவ்வொரு விவசாயியும் உணர வேண்டும், மெனுகிட்டு உழைக்க வேண்டும். உழைத்தால்தான் இதனுடைய உண்மை தெரியும். உழைக்க மனமில்லாதவன் இருக்குது, உண்ண உரிமை இல்லை, வேலை செய்யக்கூடாது, எனக்கு வருமானம் தான் வேணும்னாக்கா ஜீரோ பட்ஜெட் என்பது இவ்வாறு பல படிப்படியாக மண்ணை வளப்படுத்தி அந்த பண்ண மண்ணை வளப்படுத்தின முத முத ரசாயன விவசாயம் செய்த ஒரு விவசாயி மண்ணை வளப்படுத்தினா 1 ஏக்கர் இருந்ததுனாக்கா தானியங்கள் 5 வகை, கம்பு, கேவரி, சோளம், ஓரில தவிர பயிர்கள் 5 ரகம், ஒரு ரகத்துக்கு 2 கிலோ 10 கிலோ தானியம், 10 கிலோ. அதே மாதிரி பயிறு வகை, உளுந்து, பச்சை பயிறு, காராமணி, துவரை, இது மாதிரி கொள்ளு, இது மாதிரி 5 ரகத்துக்கும் அது 2 கிலோ 10 கிலோ. அதன் பிறகு எண்ணெய் வித்து, எள் மட்டும்தான் சின்ன பொருள், அது 1 ஏக்கருக்கு 1 கிலோ. மணிலா, சூரியகாந்தி, ஆமணுக்கு இவைகள்லாம் பறிச்சு உருவத்தில் பறிச்சு, அதனால் 3 கிலோ 1 ஏக்கருக்கு 3 கிலோ. அதன் பிறகு அந்த எல்லாத்தையும் ஒன்றா குவிக்கணும், சேமிக்கணும் போது இந்த தானியங்கள், பயிறு வகை, எண்ணெய் வித்து இவைகளை சேமித்த பின்பு பசுந்தாள் உர பயிர்கள், தகப்புண்டு, சனப்பை, நரிப்பயிறு, பில்லிப்பசரா, இந்த தொண்டைப்பயிறு, இவை எல்லாத்தையும் அதில் 3 கிலோ இல்லை 5 கிலோ 1 ஏக்கருக்கு எல்லாத்துலேயும் தனித்தனியாக. அதன் பிறகு ஸ்பைசஸ், அதாவது நறுமணப்பயிர்கள், நறுமணப்பயிர்கள்னும் போது அது பேர்னா கொத்தமல்லி, வெந்தயம், சீரகம், சோம்பு, இவைகளை எல்லாத்துலேயும் தலா 6 கிலோ. இது எல்லாத்தையும் ஒன்றா வாங்கினோம்னாக்கா கிட்டத்தட்ட 3600-4200 வரைக்கும் வரும். இதை ஒரு முறை வாங்கி ஒரு மண்ணை வளப்படுத்தணும் போது 1 ஏக்கர் நிலத்தில்
முதல்ல அந்த மண் நிலத்தில் பல இடங்களில் அலைஞ்சி ஒரு மண் மாதிரி ஆய்வை எடுத்து விரிவான ஆய்வறிக்கைக்கு கொடுக்க வேண்டும். அதன் பிறகு ஒரு மூணு டிப்பரை அஞ்சு டிப்பரை தொழு உரம் போட்டு ஒழுவு செய்யணும். அந்த ஒழு தொழு எரு உழவு செஞ்ச பிறகு இந்த பழப்பயிர் சாகுபடி வாங்கி வச்சுக்கிறல்ல, இதை ஒரு முறை விளைக்கணும். விளைச்சிட்டு 40-45 நாள் அதை அப்படியே ஒழுவு செய்யணும். ஒழுவு செஞ்சுட்டு ஒரு 10 கேப்பை கொடுத்து மீண்டும் ஒழுவு செய்து அப்போ மீண்டும் ஒரு 3 இல்லை 5 தொழு உரம் கலைக்கணும். தொழு உரம் கழித்த பிறகு மீண்டும் இந்த பழப்பயிர் சாகுபடி மறுபடியும் ஒரு டிப்பு விளைக்கணும். விளைச்சிட்டு 45 கழித்து இதையும் ஒழுவு செய்யணும். இவ்வாறு ஒழுங்கு செய்த பிறகு வசதியாக இருந்தால் 6 நம்மளுக்கு இல்லைன்னு வச்சுட்டு மீண்டும் 3 ட்ரிப்பு கூட அந்த பழப்பயிர் சாகுபடி பண்ணி ஒழுங்கு பண்ணிவிட்டு அப்போ அந்த மண்ணை எடுத்து டெஸ்ட் பண்ணணும். விரிவான ஆய்வறிக்கை பண்ணும்போது முதல்ல எடுத்த மாதிரிங்க அதை விட இதில் பல மடங்கு நுண்சத்துக்கள், நுண்ணுயிர்கள் மற்றும் பயிருக்கு மண்ணுக்கு தேவையான அனைத்து பயிர்கள் 18 சத்துக்கள் அது நிறைந்திருக்கும். அவ்வாறு செய்யும்போது அதில் நீங்கள் எந்த பயிர் வேணாலும் செய்யலாம். இதிலேயே ரசாயன தாக்கங்கள் இருந்தால் இந்த 5-6 பயன்படுத்தக்கூடிய பழப்பயிர் சாகுபடியில் கிடைக்கக்கூடிய உயிர்கறி பயோகார்பன் எல்லா இதிலையும் சமநிலைப்படுத்தப்படும். அங்ககங்கள் மண்கண்டத்தில் அதிகரிக்கப்படும். நுண் சத்துக்களும் நுண்ணுயிர் பெருக்கம் அதிகரிக்கப்படும். அப்புறம் பயிருக்கு தேவையானது பூரா கிடைக்கும்போது அப்புறம் நீங்கள் எதுக்கு நீங்கள் ரசாயனம் பயன்படுத்த போகிறீங்க, வேலை முடிஞ்சுது. இது இயற்கை விவசாயம். இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அந்த பயிர் சாகுபடி பண்ணும்போது பஞ்சக வெஜிவாமரத்த இடுபொருட்களை பயன்படுத்தும் போது, இயற்கை இடுபொருட்களை பயன்படுத்தும் போது நமக்கு செலவு குறைஞ்சிடும். அடுத்தாப்புல இதேமாரி 2-3 செஞ்சோம்னாக்கா அதன் பிறகு செய்யறது உயிராற்றல் வேளாண்மைலாம் இயற்கை விவசாயத்துக்கு அடுத்து அந்த இயற்கை விவசாயம் அது ஒரு 2-3 செஞ்ச பிறகு ஜீரோ பட்ஜெட் செலவாக இல்லாத விவசாயம் போது உழுவோம் விதைப்போம் அறுப்போம். அந்த கான்செப்ட் எங்கள் பாட்டனார் செஞ்சார் பாருங்க, அந்த கான்செப்டே வந்துடுது. ஜீரோ பட்ஜெட் 6 அப்புறம் தான் வருது கட்டாயம். எப்படி பார்த்தாலும் குறைஞ்சபட்சம் 5-6 ஆகும். இதுக்குள்ள நான் எடுத்து கொண்ட ஜீரோ பட்ஜெட் பண்ணால் விவசாயி வீணாய் போயிடுவான், வருமானம் குறையும் அவனுக்கு கிடைக்காது. சரி தருங்களா? ஆக ஜீரோ பட்ஜெட்டு இது அது வயசான காலத்தில் என்ன மாதிரி ஒரு 50-60 மேலே ஆச்சுனாக்கா ஆன்மீக விவசாயம் சிவயோக சித்தமந்திரம் மண் பலமாக இருப்பதால் மந்திரம் சொன்னாக்க பயிர் விளையுது. இதையும் நாங்கள் செயல்முறைப்படுத்திட்டோம். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறதுக்கு இந்த ஆன்மீக விவசாயத்தினுடைய பிரதிபலிப்பே உங்களுக்கு இந்த இது சும்மா கொல்லி சுற்றி காலையில் பார்க்குற மாதிரி இந்த பாட்டுகளை உள்ள வரும்போது வாயை கும்பிடிச்சிட்டு சாமி கும்பிட்டு வந்து விளக்கிட்டு கொல்லி சுற்றி வரும்போது தினசரி 4 வெளியூர் போகிறதா இருந்தாலும் வந்து ஒரு ரவுண்டு வந்து 2 பாட்டு பாட்டி தான் போவாங்க. இந்த நீங்கள் எந்த பயிர் செய்தாலும் விவசாயிக்கிட்ட அது பேசும். நாம் மற்றவங்ககிட்ட மனுஷாள்கிட்ட பேசுகிற மாதிரி அதுக்கிட்ட பேசணும். அது நம்மளை பார்த்த உடனே தலையை ஆட்டும். எப்படி ஆட்டும்? இலை அசைவில் தெரியும், காற்றே அடிக்காது இலை அசையும். அதுலேருந்து அந்த உணர்ச்சி பெருக்கம் பயிர்களுக்கும் இருக்கிறது என்பதை உணரலாம். அது ஆன்மீக விவசாயத்தில் நேரடியாக வரும். இப்போ நம்ம இந்த ஹெக்டர் வந்து ஜீரோ பட்ஜெட் விவசாயத்தில் தான் இருக்குதுங்களா? ஆமாம், இது ஜீரோ பட்ஜெட் ஆன்மீக விவசாயத்தை வந்துட்டேன். அது முடிச்சது ஆன்மீக. ஆமாம், ஜீரோ பட்ஜெட்டுங்க இது, செலவு இல்லாது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பலவித இடுபொருட்களை தயாரித்த குடுவிலாம் அங்கே அங்கே கிடக்குது. சொல்லுவீங்களா, இந்த ஆண்டு தொடர்ந்து மழை 6-5 இந்த மழையில் எனக்கு எந்த வேலையும் செய்ய முடியல, யாருமே செய்ய முடியல. எனக்கு வருவாய் குறைந்தே குறையலை, அதை நல்லா கவனிக்கணும். இந்த 2020 முதல் 2021 வரை இன்றைய தினம் வரை இந்த கொரோனா COVID-19 வந்த பிறகு உலகமே சம்பித்தது. ஆனால் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நாங்கள் நுகர்வோருக்கு பொருளை கொடுத்து கொண்டு இருக்கிறோம், விளைபொருட்களை எங்களுடைய பணி நீக்கவில்லை, விவசாயினுடைய பணி. அப்படி இருக்கும்போது இந்த 2 சும்மா இருக்கக்கூடாது இல்லை. அதனால் பலவித குழுக்களுக்கு பாடம் நடத்தி கொண்டு ஒரு 55-60 குழுக்களுக்கு பாடம் நடத்துகிறோம். இதன் வாயிலாக கிட்டத்தட்ட 151 நாடுகளுக்கு நாங்கள் டெய்லி நைட்டு 11:30 மேலே ஆரம்பித்து ஒரு 1:30 வரைக்கும் பாடம் நடத்துகிறோம் இயற்கை விவசாயத்தை பற்றி. இதனால் நம்ம புலம்பெயர் தமிழர்கள்
அந்தந்த நாட்டிலையும் இயற்கை விவசாயத்தை மேலோக்கம் செய்து நமக்கு நல்ல பேரை தமிழ்நாட்டுக்கு நல்ல பேரை கொண்டு போடுறாங்க. ஆக இந்த இயற்கை விவசாயம் நம்மளது, அந்த உயிராற்றல் விவசாயமும் தொன்று தொட்டு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தது. அப்போ ஜீரோ பட்ஜெட்டும் நம்மளது, விவசாயமே நம்மளது.